நல்லா டெவலப் ஆன உலக நாடுகள்ல இந்த ஜப்பான் தேசத்தையும் முக்கியமான ஒண்ணுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஜப்பான்ல மட்டுமே நம்மளால பார்க்க முடிஞ்ச சில அசாதாரணமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். ஜப்பானோட சான் பேபிலோங்கிற சிட்டியில ஒரு வினோதமான ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. ஆர்டிபிஷியலான வாட்டர் ஃபால் ஒன்னு கிரியேட் பண்ணி தண்ணி வழிஞ்சு போடுற ஆப்போசிட் சைட்லயே ஒரு ஓபனான ரெஸ்டாரண்ட்டையும் உருவாக்கியிருக்காங்க. இங்க இந்த ரெஸ்டாரண்ட் குள்ள வரவங்க யாருமே ஷூ போடக்கூடாது. வெறும் காலோடையே தண்ணியில சேரையும் டேபிளையும் போட்டு உக்காந்து இந்த வாட்டர் ஃபால ரசிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அருமையான சீ ஃபுட்ஸை ருசிச்சு சாப்பிடவும் செய்யலாம். சீனா மாதிரியான தேசங்களை பாம்பை சூப் வச்சு குடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா ஜப்பான்ல மலைப்பாம்பு வச்சு மனுஷங்களுக்கு மசாஜ் பண்றதெல்லாம் கூட நடக்கும். ஜப்பானோட செபுங்கிற இடத்துல விதவிதமான மலைப்பாம்புகளை வச்சு மசாஜ் பண்றது அங்க ரொம்ப பிரபலமான ஒன்னாவே இருந்துட்டு வருது. கார்மோரன் ஃபிஷிங்க பத்தி நம்ம சேனல்ல நிறைய தடவை பேசியிருப்போம். தமிழ் அல்டிமேட் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய புத்திசாலிகளுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கார்மோரன்ட்ங்கிற ஒரு நீர்ப்பறவையை பயன்படுத்தி ஜப்பான்ல மீன் பிடிக்கிற ஒரு பழமையான முறை தான் இது. யுகாய்ங்கிற பேர்ல இதை ஒரு திருவிழாவாகவும் அங்க கொண்டாடவும் செய்யறாங்க. நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட கார்மோரன் பறவையோட கழுத்துல இறுக்கமா கயிறை கட்டி தண்ணியில இறக்கி விட்டுருவாங்க. அதுவும் தண்ணிக்குள்ளற மீனை பார்த்ததும் தாவி போய் அதை வாயில கவி பிடிச்சிடும். ஆனா கழுத்துல கயிறு கட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த மீன் அதால முழுங்க முடியாது. அப்புறம் அதை தண்ணியில இருந்து மேல இழுத்து அதோட வாயில இருக்கக்கூடிய மீன் எடுத்துட்டு மறுபடியும் மீனை பிடிக்க தண்ணிக்குள்ளார அந்த கார்மோரன் பறவையை நீந்த விடுவாங்க. இப்படி வலவிரிக்காம தூண்டில் போடாம வித்தியாசமான முறையில மீன் பிடிக்கக்கூடிய இந்த கார்மோரன் ஃபிஷிங் மெத்தட் 13ஆம் நூற்றாண்டுல இருந்து ஜப்பான்ல வழக்கத்துல இருக்குதுங்கிறது தான் இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம். ஜப்பானோட மேற்கு மலைக்காடுகளுக்கு போனா இரவு நேரங்களில் ஒளிரக்கூடிய இந்த மாதிரியான கிரீன் லூமின்சன் மஷ்ரூம்ஸ் நிறைய பார்க்க முடியும். அங்க இருக்கிற மக்களால ஃபாரஸ்ட் ஃபேரிஸ் அழைக்கப்படுற இந்த காளான்கள் ஆக்சிடைசிஸ் லூசிஃபெரின் என்சைம் அதிகமா இருக்கிறதுனால மைசினா லக்ஸ்கோலைங்கிற பங்கஸ்கான் ஆக்டிவிட்டி அதிகமாகி மழை பெய்யற சமயங்கள்ல மேல தூரல் விளரப்போ இந்த பூஞ்சை காளான்கள் அதிகமான அளவுல இப்படி லைட்டை எமிட் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான காளான்கள் ஜப்பான்ல மட்டும்தான் வளரவும் செய்யுது. ஷ்ரைன் ஆஃப் நாராங்கிற ஜப்பானோட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் மான்களுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு கோவிலாகவும் இருக்கு. புத்த மதம் பெருசா வளர்ந்து இருக்கக்கூடிய தென்கிழக்காசிய நாடுகள்ல ஜப்பானும் ஒண்ணு. 50 அடி உயரம் வரைக்கும் புத்தர் சிலையை வச்சிருக்கக்கூடிய இந்த கோவிலை மான்களுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கி இருக்காங்க. அங்க மான்களை பொறுத்த வரைக்கும் ஜப்பான்ல தாங்க புனிதமான ஒண்ணாவும் கடவுளோட தூதுவராகவும் மதிக்கப்படுறதுனால இந்த கோவில்ல நிறைய மான்களை பார்க்க முடியும். இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த கிரியேச்சருக்கு பேர் தான் ஃபயர் ஃபிளை ஸ்குவிட். ரொம்ப டார்க்கா க்ளோ ஆகிற இந்த வகை ஸ்குவிட்ஸ் எல்லாமே கடலோட 656 அடி ஆழத்துல இருந்து 1968 அடி ஆழம் வரைக்குமான சூரிய ஒளியே நுழைய முடியாத பகுதிகளில் தான் உயிர் வாழும். குறிப்பா ஜப்பான் கடல் பகுதிகளில் மட்டும்தான் இந்த ஃபயர் ஃபிளை ஸ்குவிட்ஸ் பார்க்கவே முடியும். ஜப்பானோட டயோமோபேங்கிற கடற்கரை ஓரமா மார்ச் மற்றும் ஜூனு கடைபட்ட காலங்கள்ல முட்டையிடறதுக்காக கரைக்கு வரக்கூடிய இந்த ஸ்குவிட்ஸ் இரவு நேரங்கள்ல தானா ஒளிரக்கூடிய பயோ லூமின்சன் சக்தியோட அதிகப்படியான வெளிச்சத்தை ஏற்படுத்துறத கடற்கரைகளில் பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒன்னாவே இருக்கும். 2014 வருஷம் ஜப்பான்ல உருவான சுனாமி அங்க பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்ததோட அங்க நடந்த அந்த சம்பவங்களை சில பேர் கேமராவில லைவா ரெக்கார்ட் பண்ணி இருந்தாங்க. அதுலயும் பர்டிகுலரா இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாக்குற எல்லாரையுமே ஒரு நிமிஷம் உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். கடல் தண்ணி ஊருக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தப்போ என்னன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு மர்ம உருவம் ஒரு வீட்டுக்குள்ள தாவி குதிச்சு போனது எதிர்பாராத விதமா ஒரு கேமராவில பதிவாகி இருந்தது. வெள்ளையான அந்த உருவம் எந்த ஒரு உயிரினத்தோடையும் ஒத்து போகாததுனால என்னைக்கு வரைக்கும் அடையாளம் கண்டுபிடிக்கப்படாத மிஸ்ட்ரீஸ்ல ஒன்னாம இருக்கு ஜப்பான் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டெரிஃபையிங்கான கிரியேச்சர். இந்த பூமியிலேயே ரொம்ப பெரிய அண்டர் வாட்டர் கிரேவியார்ட் அதாவது ஆழ்கடல் மயானம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது ஜப்பான்ல தான் இருக்கு. சக் லகுன்னு சொல்லப்படுற இந்த ஆழ்கடல் பகுதிக்குள்ள போனா நூற்றுக்கணக்கான உடஞ்ச கப்பல்களையும் விமானங்களையும் நம்மளால பார்க்க முடியும். 2ஆம் உலகப் போர் சமயங்கள்ல ஜப்பானோட கடற்படையா இருந்த இந்த பகுதி போர் நடந்ததுனால ஏற்பட்ட பல கொடூரமான விபத்துகள்னால போரோட முடிவுல ஆயுதம் தாங்கி இருந்த கப்பல்களுக்கும் போர் விமானங்களுக்குமான ஒரு மயானமான பகுதியாகவும் மாறி போயிருக்கு பின்னாட்கள்ல. இது மொத்தம் 70 உடஞ்சு போன கப்பல்களும் 400 விமானங்களும் இங்க பாசி படர்ந்து போய் புதஞ்சு கிடக்கு. கடலுக்கடி 400 மீட்டர் ஆழத்துல கடக்கிற இந்த அண்டர் வாட்டர் கிரேவியார்ட்ல இருந்து 1969 வருஷம் 4500 மேற்பட்ட மனித எலும்புகளையுமே கூட கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதனால இன்னைக்கு இது ஸ்கூபா டைவர்ஸ் விரும்பி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் ஸ்பாட்டாகவும் மாறி இருக்கு. வயல்வெளிகளுக்கு நடுவுல ஏலியன்களால உருவாக்கப்பட்டதா சொல்லி கிராப் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஜப்பானோட ஆழ்கடல் பகுதிக்கு போனீங்கனாலும் இந்த மாதிரியான நிறைய சர்க்கிள்ஸ் உள்ள ஃபார்ம் ஆகியிருக்கிறதையும் பார்க்க முடியும். கிராப் சர்க்கிள்ங்கிற விஷயம் ஏலியன்களால உருவாக்கப்பட்டதா சொல்ற அதே சமயம் கடலுக்கடியில தென்படுற இந்த கலை ஓவியத்தை ஆண் இனத்தை சேர்ந்த பஃபர் ஃபிஷ் மீன்கள் தான் உருவாக்கமும் செய்தீங்க. 2011 வருஷம் தான் இந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதையும் கூட ஏதோ ஒரு ஏலியனோட வேலையா தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. பெண் மீன்களை ஈர்த்து இனப்பெருக்கத்தை ஈடுபடுறதுக்காக இந்த ஆண் பஃபர் ஃபிஷ் மீன்கள் தான் இப்படி கடலுக்கடியில கோலம் போடவும் செஞ்சிருக்கு.
ஜப்பானோட மத்திய பகுதியில் இருக்கிற அவாஷி துறைமுகத்தை ஒட்டி சில மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தப்போ ஒரு வினோதமான வாய் இருக்கிற பெரிய மீன் ஒண்ண எதிர்பாராத விதமா பிடிச்சிருக்காங்க. ஜப்பான்ல இதுவரைக்கும் பிடிக்கப்படாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபிஷ்ஷாவுமே அது இருந்திருக்கு. எகிப்துல பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன மனிதர்களை மமிஃபிகேஷன் பண்ணக்கூடிய முறையை பத்தி கேள்விப்பட்டு நாம எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்போம். ஆனா அதை விடவும் ஆச்சரியம் தரக்கூடிய விதமா மனிதர்களை உயிரோடு இருக்கும் போதே செல்ஃப் மமிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ ஜப்பான்ல 11ஆம் நூற்றாண்டுல இருந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. பொதுவா சன்னியாசம் இருக்கக்கூடிய துறவிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஜீவ சமாதி ஆகிறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ரஜினிகாந்த் நடிச்ச ராகவேந்திரா படத்துல கூட இதை நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரி ஜப்பான் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள்ல வாழக்கூடிய புத்த துறவிகளும் இது மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல உடல் திரவங்களையும் கரைய வச்சு இன்டர்னல் ஆர்கன்ஸையும் சுருங்க வைக்கும். அப்புறம் ஒரு நாள் உட்கார்ந்த நிலையிலேயே ஜீவ சமாதியானதும் உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் உடல் கெடாம இருக்க மமிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இப்படி 11ஆம் நூற்றாண்டுல இருந்தே வழக்கத்தில் இருந்த இந்த செல்ஃப் மமிஃபிகேஷன் ப்ராசஸ ஜப்பான்ல 19ஆம் நூற்றாண்டுல தட பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஜப்பானுக்கு போனீங்கனாலும் பழைய மமிஃபிகேஷன் செய்யப்பட்ட புத்த துறவிகளோட உடலை ஜப்பான்ல பார்க்க முடியும். ஜப்பான்ல இருக்கிற சிவில் பிரிவென்ஷியல் டிடென்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தான் அங்க இருக்கிற ஒரு மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசன். செபுல் அமைஞ்சிருக்கிற இந்த ஜெயில் செக்யூரிட்டிக்காக மட்டும் பிரபலமானது இல்ல, இங்க இருக்கிற கைதிகளோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்காகவுமே ரொம்ப ஃபேமஸான ஒண்ணுதான். உலகத்தில் இருக்கிற முக்கியமான குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துல அந்த கைதிகளை வரிசையா நிக்க வச்சு டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆட வச்சு அதை ஒரு எக்ஸசைஸாவும் கைதிகளுக்கான மறுவாழ்வுக்கான விஷயமாவும் செஞ்சுட்டு வராங்க. அதோட இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு ஆன்லைன்ல அப்லோட் ஆகி பிரபலமான ஒன்னாவும் மாறி இருக்கு. பொதுவா ஜெயில சண்டை போடுற கைதிகளை தான் பார்த்திருப்போம். உறுப்புகள் திரும்ப வளர காரணத்தினால ஜப்பானோட பயோடெக்னாலஜி ஆராய்ச்சியாளர்கள் இதை ஒரு முக்கியமான சோதனை வீராவும் பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. ஜப்பானோட பீச் பக்கமா சில பேர் ஒன்னு சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா இந்த மர்மமான கடல் உயிரினம் ஒண்ணு கண்ணுல சிக்கி இருக்கு. பஞ்சு மாதிரி இருந்த அந்த கிரியேச்சரை தொட்டு பார்க்க கிட்ட போனப்போ வெள்ளையான திரவத்தை அங்க இருந்தவங்க முகத்து மேல பீச்சு அடிக்கவும் செஞ்சிருக்கு. அதனால இந்த வீடியோ சோசியல் மீடியாவில வைரலான ஒண்ணாவும் மாறி இருந்தது. ஆனாலும் இந்த வீடியோவை பார்த்த சில பேர் இந்த காட்சி உண்மையானதா இல்ல போலியா உருவாக்கப்பட்டதான்னு சொல்லி கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்பவுமே ஆபத்துக்கு நடுவிலேயே வாழக்கூடிய மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜப்பான் மக்களை சொல்லலாம். உலக போர்ல அணுகுண்டுக்கு இரையாகி இன்னைக்கு ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்டுல இயற்கையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் பஞ்சமே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு சுனாமி, மாசத்துக்கு ஒரு பூகம்பம், வாரத்துக்கு ஒரு எரிமலை வெடிப்புன்னு ஜப்பான்ல நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுல பர்டிகுலரான ஒண்ணுதான் இந்த வல்கானிக் எரப்ஷன். 100க்கும் அதிகமான ஆக்டிவான எரிமலைகள் இன்னைக்கும் ஜப்பான்ல இருக்கு. அதுலயும் இங்க இருக்கிற மவுண்ட் சக்ரோஜிமாங்கிற எரிமலை பகுதி வெடிக்கிறப்போ அதுல இருந்து இதுவரைக்கும் நீங்க எங்கேயுமே பார்க்காதபடி எரிமலைக்குள்ள இருந்து மின்னல் உருவாக ஜப்பான்ல இருக்கிற இந்த எரிமலை ஏழாயிரம் அடி உயரத்துக்கும் வெடிச்சு சிதறும் போது அதில் உருவாகக்கூடிய மின்னல் பார்க்கற எல்லாரையுமே ஒரு நிமிஷம் மிரள வைக்கும். இப்போ நீங்க இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல பாக்குற இந்த மிஸ்டீரியஸான கிரியேச்சர் 2016 வருஷம் ஜப்பான்ல சுனாமி உருவானதுக்கு அப்புறம் கடற்கரையில கரை ஒதுங்கி இருந்தது. பொதுவா சுனாமிய முன்கூட்டியே கணிக்கக்கூடிய சக்தி கடல் உயிரினங்களுக்கு தான் அதிகம். அதனால கடலுக்குள்ளார சுனாமி வர்றது தெரிஞ்சாலே எல்லா சி அனி
மிதாலஜியும் குளியல் முறைகளையும் நம்ம பார்த்திருந்தாலும் இது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு புதுமையான விஷயம் தான். காவாபாத்ங்கிற இந்த ஜப்பானிய குளியல் முறையில ஒரு பெரிய அண்டாவில தண்ணியை ஊத்தி மூலிகை தாவரங்களையும் மூலிகை பூக்களையும் போட்டு அதுல நம்மள உட்கார வச்சதும் அண்டாவுக்கடியில நெருப்பு மூட்டி விட்டுருவாங்க. மிதமான சூட்ல வேகக்கூடிய மூலிகைகளோட எசன்ஸ் தண்ணியோட மிக்ஸ் ஆகி நம்ம பாடியோட டச் ஆகுறப்போ அது நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸையும் தேவையில்லாத விஷயத்தையும் வெளியேற்றுறதோட ஒரு ரிலாக்ஸிங்கான மூடுக்கு கொண்டு போயிருமா. ஜப்பானுக்கு டூர் போற யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த ட்ரெடிஷனலான காவாபாத்தையும் கண்டுபிடிச்சு ஒரு குளியல போட்டுட்டு வரலாம்.
ஜப்பானோட சகாடாங்கிற வில்லேஜ்ல இறந்து போனவங்களை சவப்பெட்டியில போட்டு மலைப்பகுதியை ஒட்டி உயரமான இடத்துல தொங்க விடுறத வழக்கமான பண்ணாம வச்சிருக்காங்க சில பேர். உண்மையிலேயே அதுல டெட் பாடி தான் இருக்குமாங்கிறது உறுதியா தெரியல. ஆனா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே பிலிப்பைன்ஸ், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு சடங்கு முறை வழக்கத்துல தான் இருந்திருக்கு. இறந்து போனவங்க சொர்க்கத்துல உயரமான ஒரு நிலை அடையறதுக்கும், இறந்து போன மூதாதையர்களோட ஆவி அவங்களை தொந்தரவு செய்யாம இருக்கவும், இப்படி பெயர் எழுதப்பட்ட சவப்பெட்டிகள் உயரமான இடத்துல தொங்க விடப்படுறதா நிறைய விதமான விஷயங்கள் சொல்லப்படுது. இன்னைக்கு ஜப்பான், சீனா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட சில இடங்கள்ல இந்த ஹேங்கிங் காஃபின்ஸ்ங்கிற முறை ஒரு சில பேரால நடைமுறைப்படுத்தப்பட்டு தான் வருது. கடந்த 2020 கின்னஸ் ரெக்கார்டுக்காக ஜப்பான்ல மிகப்பெரிய ரெண்டு ஷூஸ் உருவாக்கி இருந்தாங்க. 17.3 அடி நீளம், 7.5 அடி அகலம், 6 அடி உயரம் இருந்த இதுதான் இந்த உலகத்திலேயே மனுஷனால உருவாக்கப்பட்ட, மனுஷனால பயன்படுத்த முடியாத மிகப்பெரிய ஷூ. அவங்க நாட்டு மதிப்பு படி 2 மில்லியன் பெசோ செலவு பண்ணி 77 நாட்கள்ல இந்த பிரம்மாண்டமான ஷூவை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஜப்பான்ல இருக்கிற இந்த சாக்லேட் ஹில்ஸ் ரொம்பவே பிரபலமானது. போகோ மாகாணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வினோதமான இந்த ஜியோலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் பச்சை பாசிகளாலையும் செடி கொடிகளாலையும் ஆக்கிரமிக்கப்பட்டு பர்ஃபெக்டா செதுக்கி உருவாக்கின மாதிரியே இயற்கையாவே உருவாகி இருக்கு. மொத்தம் இது மாதிரி 1776 மலைக்குன்றுகள் அங்க அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.